Palam. கதராடை குடையோடு கடவுள் மண்ணே, இவன் வாழும் படை வீடு குழந்தை வாழ்க்கையெல்லாம் ஆசைப்பட்டு வாழ்ந்திடும் அவதாரம், ஆசையெல்லாம் சேவை செய்து நடக்குது இவர் பாதம். ஏதும் இல்லா ஏழை பிள்ளை ஏடெடுத்து தலை நிமிர்த்தோம். பாலம் ஐயா காலத்தொட்டு வானம் வந்து தலை வணங்கும். கதராடை குடையோடு கடவுள் மண்ணில் பெற்றோர்களை பாரமாக நினைக்கும் பிள்ளைகளும் பிள்ளைகளை தூரமாக நினைக்கும் பெற்றோர்களும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லோருமே நமக்கு வேண்டியவர்கள். நம் குழந்தைகள் போல அல்லது நம்முடைய சகோதர சகோதரிகள் போல அப்படின்ற ஒரு பாவனையில் பொது வாழ்க்கைக்கே தன்னை முழுமையாக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மகான். மொத்தத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மனிதருள் ஒரு மாணிக்கம். நெல்லைக்கு காவல் இருக்கும் நெல்லையப்பரின் தொண்டரான பால்வண்ண நாதனுக்கும் தாயமாளுக்கும் மேல கருவேலம் குளத்தில் 10/5/1940 அன்று பிறந்தார் நம் பிதா மகன். அந்த கலக்காடு பஞ்சாயத்துல வந்து ஒரு வார்டுல பாதிதான் எங்க ஊரு, 30 வீடு உள்ள ஒரு குட்டி கிராமம். சாலை வசதி கிடையாது, பஸ் கிடையாது, ஒரு தீப்பெட்டி வாங்கினா கூட ஒரு பெட்டி கடை கிடையாது, தொடக்கப்பள்ளி கூட கிடையாது, மின்சாரமே கிடையாது, சுத்தமான ஒரு பட்டிக்காடு. அந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தேன். சிறு வயதில் தந்தையார் சிவனடி சேர்ந்த போதிலும் தாயம்மாள் இந்த அக்கினி குஞ்சை அடைகாத்து வளர்த்து வந்தார். முதல்ல ஒரு குட்டி கிராமத்துல வந்து படித்தேன். அதுக்கு பேர் வந்து கீழக்கரையலங்குளம் அப்படிப்பாங்க. அங்க ஒரு தொடக்கப்பள்ளி மட்டும் இருக்கு. அதுல வந்து ஒரு 3ஆம் கிளாஸ் வரை படித்தேன். அப்புறம் அந்த கலக்காடு பஞ்சாயத்தில் வந்து 10ஆம் கிளாஸ் வரை இருந்தது.
அதனால் வந்து அம்மடாண்டா சிலையே வந்து அங்கே காக்காட்டுக்கு வந்து போயிட்டேன். அங்கே உள்ள முதல்ல அங்கே வந்து கேஏ எம்பி வீராணியா முஸ்லீம் நடுநிலை பள்ளின்னு ஒரு முஸ்லீம் பெரியவர் வச்சுருந்தார். அங்கே வந்து 8வது வகுப்பு வரை படித்தேன். இந்த போர்டு உயர்நிலை பள்ளியில் தான் வந்து 10வது கிளாஸ் வரை படித்தேன். தீதும் நன்றும் பிறதர வாரா, அரிச்சோடி அறியாத அந்த அன்னை இந்த வைரத்தை வார்த்தெடுத்தாள். பிள்ளைகளை வளர்ப்பதும் ஒரு கலை, வாடிய உயிர்களுக்கெல்லாம் ஏங்குகின்ற இதயத்தை கொடுத்தவள் அந்த தாய். சித்தப்பாட்டை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னை ரொம்ப பாதித்த விஷயம் வந்து என்னுடைய அம்மா மேலே அவங்க வச்சுருந்த அதீதமான அன்பும் வந்து மரியாதையும் தான். ஏன்னா வந்து அவங்க வந்து மதனியும் தான் கூப்பிடுவாங்க அந்த திருநெல்வேலி பாஷையில் அண்ணி. வந்து சின்ன வயசுலேயே அவங்க கல்யாணம் ஆகும்போது என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க வந்து என்னுடைய முதல் மகன் வந்து என்னுடைய குழந்தன்தான் அப்படிம்பாங்க. 6-7 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பாவோட கல்யாணத்தில் வந்து குழந்தனை வந்து தன்னுடைய மகனாக வளர்த்தாங்க. இதை வந்து சித்தப்பா வந்து அவ்வளோ தூரம் வந்து அதை வந்து பெருசாக சொன்னது கிடையாது வெளியில். ஆனால் வந்து இப்போ கடந்த வருடம் வந்து அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து அந்த பாலம் இதழில் வந்து அவங்க போட்டது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. இப்போ கூட கிடைச்சவங்க உண்மையிலே வந்து ஒரு தாய் இருந்தால் கூட அந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த பாலம் இதெல்லாம் வந்து அவங்க போட்டது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. எந்த தாய்க்கும் வந்து அந்த அளவு வந்து ஒரு மகசு. நாங்கள் கூட வந்து அம்மா பற்றி அப்படி எழுதலை. அந்த அளவுக்கு வந்து சித்தப்பா எழுதியிருந்தாங்க. எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து இறைவன் வந்து நீண்ட ஆயுளை கொடுக்கணும், அவங்க வந்து நிறைய தொண்டு செய்யணும், நிறைய தடவை கேட்பாங்க உங்களுக்கு எதாவது செய்யணும் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன் வந்து நீங்கள் சித்தப்பா எங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய சேர்ந்து அந்த புண்ணியத்தில் எங்களுக்கு ஒரு பங்கு கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்போம். அம்மாவோட இப்போ அம்மா அப்பா அம்மாவும் தெய்வமாக இருக்காங்க, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நீண்ட ஆயுளை கொடுக்கணும். முதல்ல அடிப்படை வந்து அந்த பிள்ளைகளை எல்லா பிள்ளைகளும் வந்து நம்ம படிக்க வச்சோன்னா அப்படின்னு அதுக்கு தோன்றதுக்கு காரணம் வந்து அம்மா எங்களை வளர்த்த விதம். நான் மகாத்மா காந்தியை சிறு வயசில் பார்த்துருக்கேன், பேச முடியாது, பேச அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த உருவில் இவரோட பேசுகிற போது ஏதோ அவங்களோட எல்லாம் பேசலையேங்கிற ஒரு ஏக்கம் கொஞ்சம் தணியுது. அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கார். அது வந்து கருவிலே திருவுடையார்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கருவில் இருக்க போது தாயாரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல கதைகளை கேட்பாங்க, நல்ல பாடல்களை கேட்பாங்க. அது எதுக்காகனா அதெல்லாம் வந்து அந்த கருவில் இருக்க குழந்தை மனசில் பதிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. அந்த நல்லதுகள் பதிகிற போது அது வெளியே வர்ற போது அந்த நல்ல எண்ணத்தோடைய அந்த குழந்தைகள் வெளியே வருது. வழிகாட்டிகளை விட வாழ்ந்து காட்டிகளில் உன்னதமானவர்கள் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா வழிகாட்டுறது ரொம்ப சாதாரணமான விஷயம். பொய் சொல்லாதீங்க, எளிமையா இருங்க, ஏழைகளுக்கு உதவுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோடீஸ்வர வாழ்க்கை வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா ஐயாவை பொறுத்தவரையில் நான் படித்த பாடங்கள் அவற்றேந்து படித்த பாடம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா எளிமை என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தாங்க. ஒரு சொட்டு சுயநடம் கூட தன்னுடைய ஆயுள் ரேகையில் இல்லாமல் வாழ்வது என்கிற அவதாரம், அது அவதாரம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த அவதாரம் மிக மிக அபூர்வமானதாகத்தான் இன்னைக்கு இந்த சமூகத்தில் வந்து கருதப்படுது. 10/1 பாகத்தை தானம் கொடு, தினமும் ஒரு உயிருக்கு நல்லது செய், எதன் மீதும் பேராசை கொள்ளாதே என்பதே அவளின் கோட்பாடு. இந்த தங்க மகனுக்கு தாயம்மா தேனும் பாலும் ஊட்டினாளா தெரியாது, தேவதைகள் கதை சொன்னாளா தெரியாது, சாகா வரம் பெற்ற சேவை எனும் அமிர்தத்தை சிறுக சிறுக ஊட்டினாள். அமிர்தமாய் இருந்தாலும் அதிலும் ஒரு பங்கு கொடுக்க அப்போதே கற்றுக்கொண்டது அந்த தெய்வ குழந்தை. அப்பா கிட்ட வந்து எனக்கு பிடிச்சது வந்து அவரோட ஒரு இது, மன உறுதினு சொல்லலாம். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் வில் பவர் இருக்கு அவருக்கு. ஏதாவது ஒன்றை வந்து அவர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை கடவுளால் கூட நிறுத்த முடியாது, அதை பண்ணி தான் முடிப்பார் அவர். அதுக்காக அவர் எந்த தியாகம் வேணாலும் பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருப்பார். சின்னஞ்சிறு சிறகை விரித்து பறக்க தொடங்கிய அந்த வானம்பாடியை ஏறத்தாழ வீழ்த்தியே விட்டது அவரது பலவீனமான குரல். அது இந்த 7வது வயதில் வந்து ஒரு பக்குவப்படாத அந்த வயதில் வந்து சார் நமக்கு குரல் வந்து இப்படி கீழ்ச்சி படலாம், பொம்பளை குரல் மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி நம்ம வந்து வாழவே கூடாது, செத்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ வந்து அந்த நான் படித்த ஊரில் வந்து இந்த கல்கி ஆனந்தவடம் கல்கண்டு இது வந்து வரும். எனக்கு பிடிச்சது கல்கண்டு பத்திரிக்கை, அதான் குழந்தைகளுக்கு ஏற்ற பத்திரிக்கைன்னு நம்ம விரும்பி கொடுப்போம். தமிழ் வானம் பேரில் அளவு கடந்த பிரியம்.
நானும் கடிதம் போடுவேன், வந்து சின்ன பையனும் பார்க்காம வந்து அவரும் கடிதம் எழுதார். பாண்டி பஜாரில் ஒரு மாடியில் ரூமில் இருந்தார், கூப்பிட்டு விட்டுட்டார் நமக்கு பிடித்தமான பையனாச்சே அப்படின்னு. அதனால் போனால் என்னப்பா என்ன ஊர்லேருந்து வந்து என்ன விசேஷம் அப்படின்னாரு. எனக்கு இந்த குரல் இப்படி இருக்கிறதுனால வந்து எனக்கு எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, அதனால் வந்து நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் செத்து போக போகிறேன், இது எப்படி செத்து போகிறது அப்படிங்கிறதான் தெரியல, அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. உடல் குறைபாடு என்பது ஊனம் அல்ல, உனது பேச்சில் ஜதி இல்லை என்பவர்களுக்கு முன்னால் உலகமே உன்னை பற்றி பேசவை என்றார் கல்கண்டு ஆசிரியர் தமிழ் வாணன். உன்னுடைய வாழ்க்கை என்பது நீ எப்படி பேசுகிறாய் அப்படிங்கிறது உன்னுடைய வாழ்க்கை இல்லை, உன்னை பற்றி மற்றவர்கள் வந்து என்ன பேசுறாங்க, ஊர் உலகம் என்ன பேசுது, அதுதான் உன் வாழ்க்கை, அதை முதல்ல நீ வந்து பிடிச்சதா, நீ எப்படி பேசுறது உன் வாழ்க்கை இல்லை. தற்கொலை எண்ணம் விடுத்து கடலையே குடித்து விடும் தாகத்தோடு புறப்பட்டது இந்த நீர்ப்பறவை. அவர் என்னுடைய பிள்ளை, படித்த நாட்கள் எனக்கு நினைவு வருகின்றன. நான் வருகை பதிவு எடுத்த போது ஆண்களே படிக்கிற அந்த வகுப்பில் திடீரென்று ஒரு பெண் குரல் எங்கிருந்து வந்தது, யார் பெண்ணை சேர்த்தார்கள் என்று நிமிர்ந்து பார்க்கிறேன், அங்கே ஒல்லியாக சிரித்த முகத்தோடு ஒரு பிள்ளை அமர்ந்திருக்கிறார், பெயர் என்ன என்று வேகமாக கேட்கிறேன், கல்யாண சுந்தரம் என்றார். எத்தனையோ பேருக்கு நாம் பாடம் கற்பிக்கிறோம், நடந்து காட்டுகிறோம், நம் சொற்களை அல்ல வாழ்க்கையே பின்பற்றுகிறார்கள். இந்த பிள்ளை மட்டும் நாங்கள் யார் சொன்ன பாதையிலும் போகவில்லை, அதற்காக ஒரு தனி பாதையை அமைத்து கொண்டது, அந்த பாதை தான் சேவை எனும் பாதை. இந்த மாபெரும் தேசத்தின் மேல்தட்டு பணக்காரர்கள் வாய்மூடி நிற்க மாணவரான கல்யாண சுந்தரம் தேசத்தின் பாதுகாப்பு நிதிக்காய் அளித்த பொருளுதவியை கண்ட கர்ம வீரர் காமராசர் வியந்தார். கல்யாண சுந்தரத்தை இந்த தேசத்தின் பொக்கிஷம் என முன்மொழிந்தார். 1963 சென்னை பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து ஏப்ரல் மாதம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்து யுத்தம் கடுமையா நடந்துட்டு இருக்கு. நேரு வந்து ரேடியோவில் பேசுறாரு, இந்த மாதிரி வந்து யுத்தம் நடக்கு, எல்லாரும் வந்து தேசிய பாதுகாப்பு நிதி கொடுங்க, தங்கமாக கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம், அல்லது வந்து பணமாக கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம், எல்லாரும் கொடுங்க அப்படின்னு வந்து மக்களுக்கு வேண்டுகோள் விட்டார். பாரத பிரதமர் வந்து தேசிய பாதுகாப்பு நிதி கேட்டிருக்காங்க, நான் வந்து மாணவன், ஊரில் அனுப்புகிற பணத்தை வச்சு தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால் என்கிட்ட வந்து ஒரு 8.5 pounds வந்து ஒரு மைனர் செயின் இருக்குது, தங்கச் செயின், அதை வந்து தேசிய பாதுகாப்பு நிதிக்கு வந்து வச்சுக்கிடுங்க அப்படின்னு காமராஜ்கிட்ட வந்து கொடுத்தேன். அப்போ காமராஜ் வந்து சொல்லுவாங்க, யாரும் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லாமல் அவனாக கொண்டாந்து வந்து கொடுப்பேன், இது வந்து அது ஒரு மாணவர் கொடுத்தேன், அதனால் வந்து இந்தியாவில் இதுவரை வந்து எந்த மாநிலத்துலையும் எந்த மாணவனும் இந்த மாதிரி கொடுத்ததாக வந்து செய்தி இல்லை, அதுவும் வந்து தங்கம் வந்து இதுவரை யாருமே கொடுத்தது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இப்படிப்பட்ட நல்ல மனசு அவனுக்கு இருக்கு, வருங்காலத்தில் ஒரு பெரிய ஆளாக வருவான்னு அப்படின்னாரு. அவர் தொண்டிற்கு இலக்கணம் வகுத்தவர், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று நாவுக்கரசு பெருமான் சொன்னதற்கு ஏற்ப தனது வாழ்வை மனித சமுதாயத்துக்காக அர்ப்பணித்தவர். அடக்கம் அமரருள் வைக்கும் என்ற வள்ளுவர் வாக்கிற்கு இலக்கணமாக அவர் இன்றளவும் திகழ்கிறார். வெற்று புகழுக்காக பொருளை கொடுத்தாயோ என்று கேட்டார் ஆனந்த விகடன் ஆசிரியர் பாலசுப்பிரமணியன். சேவை என்பது தீரா நெருப்பு, அதில் இறங்கினால் தொலைந்து போவாய் என எச்சரித்தார் ஆனந்த விகடன் ஆசிரியர். சவாலை ஏற்ற கல்யாண சுந்தரம் களப்பணியில் ஜெயித்து காட்டினார். இப்போ நீங்கள் செஞ்ச காரியம் வந்து அருமையான காரியம், அதை நான் ஆனந்த விடல போட மாட்டேன், உங்களுக்கு நான் வந்து ஒரு பரீட்சை வைப்பேன், அந்த பரீட்சையில் வந்து நீங்கள் வெற்றி பெற்றால் நான் இதை போடுவேன், அதுக்கப்புறம் தான் நான் அந்த செய்தியை வந்து இதை போடுவேன் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் ஒரு இது பரீட்சை என்னவே வந்து காமராஜ் இவர் நல்லகாரம் பண்ணியிருக்கேன், அது பெண்கள்லாம் படிக்கணும்னா அந்த மாதிரி பத்திரிக்கை தான் படிப்பாங்க அப்படின்னு சொன்னார். நம்மளும் வந்து வந்தோம், இவர் பரீட்சை அப்படி இப்படின்னு வந்து சொல்லுவாரு அப்படின்ட்டு வந்து என்ன அப்படின்னு. இந்த 10 ஆண்டு காலமாக நீங்கள் நிறைய நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க, இப்போவும் இந்தியாவிலே யாரும் செய்யாத ஒரு நல்ல காரியத்தை மாணவன்கிற முறையில் நீங்கள் செஞ்சுருக்கீங்க,
ஆனால் இதற்கு அடிப்படையாக இருந்த பொருளாதாரம் யாரை சேர்ந்தது? உங்க வீட்டை சேர்ந்தது. நீங்க சம்பாத்தியம் பண்ணவில்லை. உங்க வீட்டுல வந்து உங்க அம்மா கொடுத்தது, உங்க பாட்டி கொடுத்தது. இப்ப நீங்க கொடுத்த இந்த மைனர் செயின் கூட யார் பண்ணி போட்டது? உங்க பாட்டி பண்ணி போட்டதுன்னு நீங்களே சொல்றீங்க. அப்போ உங்களுடைய சம்பாத்தியம் வந்து இல்லை. நீங்க எப்ப வேலைக்கு போறீங்க அப்படின்னு? நான் 3 மாதம் தான் படிக்க இருக்கேன். அது முடிஞ்ச உடனே கிட்டவே ஒரு கல்லூரியில் வேலை தாரான் இருக்காங்க அப்படின்னு. படித்து முடிச்சுட்டு வந்து உடனடியாக வேலையில் சேரப்படுறீங்களா? வேலையில் சேர்ந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி நீங்கள் வந்து கொடுப்பீங்களோ? கொடுங்க, ஒரு 5 வருஷம் கொடுங்க பார்ப்போம். உங்கள் வீட்டில் நல்ல வசதி இருக்குது, உங்கள் சம்பளத்தையெல்லாம் நல்ல காரியத்தையும் கொடுங்களேன். அப்படி நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் யார் கொடுக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தெரியணும், கடவுளுக்கு வந்து தெரியணும், உங்களுக்கு வந்து தெரியணும், வேற யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது. சரி செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 1992 வந்து தென் மாவட்டங்களில் வெள்ள நிவாரண பணிகளை வந்து எல்லாரும் ஒரு கோணத்தில் வந்து பண்ணாங்க. நான் எந்த கோணத்தில் பண்ணேன் அப்படின்னு வந்து சொன்னால் எது விடுபட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தேன். அப்போ மாணவ மாணவ எல்லாருக்கும் வேட்டி, ஒவ்வொருத்தருக்கும் 10 வேட்டி 15 சேலை இப்படியா போய் சேர்ந்துருக்கு. மாணவ மாணவிகள் சீருடைய அடைஞ்சிருக்காங்க, புஷத்தை அழிஞ்சிருக்காங்க, அவங்களுடைய உடைகளை அழிஞ்சிருக்காங்க, பொருள்களை அழிஞ்சிருக்காங்க. அதை பற்றி யாருமே வந்து கவனிக்கல. அதை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு முழுக்கும் பிரயாணம் பண்ணி 10,000 மாணவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுத்தேன். அதை கல்கியில் வந்து 1,000 குழந்தைகளின் அப்பா அப்படின்னு தலைப்பு செய்தி போட்டு பிரதானமாக வந்து எழுதியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு எம்எஸ் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு பாராட்டாங்க. அதுக்கு 2 ஆண்டுகள் வந்து கழித்து பாலசுப்ரமணிய வீட்டில் ஒரு திருமணம் நடக்கு. அவருடைய புதல்வருக்கும் புதல்விக்கும் சேர்ந்தால திருமணம் கேரளா நடக்கு. வரவேற்பு வந்து சென்னையில் நடக்கு. வரவேற்புக்கு வந்து எம்எஸ் அம்மா வந்து கச்சேரி. கச்சேரி முடிஞ்ச உடனே பாலசுப்ரமணிய அவங்க ஐயா வந்து 10,000 ரூபாய் நம்ம வச்சு அம்மாட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அம்மா எப்போதுமே வந்து தன்னுடைய கலையை வந்து சமூக நலனுக்கு தான் வந்து பயன்படுத்தினாங்க. இது எப்போதும் போல ஒரு நல்ல காரியத்துக்கு யாருக்காவது வந்து கொடுத்துருப்பா அப்படின்னு உடனே, அம்மா இது உங்கள் பணம், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே நாங்கள் வந்து இதை அனுப்புதோம் அப்படின்னு அம்மா சொன்ன வார்த்தை. பாளையங்கோட்டையில் வந்து இந்த மாதிரி ஒரு முகவரிதாரம் கல்யாணசுந்தரம்னு இருக்கார், அவருக்கு அனுப்பிடுற இந்த 10,000 ரூபாயும் 10 காசு கூட சேகாரம் இல்லாமல் நல்ல காரியத்துக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அந்த முகவரி வந்து கொடுத்தாங்க. அந்த முகவரிக்கு ஆந்தவடலேருந்து அவர் எனக்கு கடிதம் அனுப்பி அந்த பணத்தை அனுப்பிட்டு, இந்த மாதிரி வந்து உலக புகழ் பெற்ற எம்எஸ் அம்மா வந்து அவங்களே பாராட்டக்கூடிய விதத்தில் நீங்கள் வந்து இருக்கீங்க, உங்களை நான் சந்திக்க விரும்புதா, தன்னால் தான் உருவாக்கப்பட்டதாக வந்து தெரியாத உங்களை சந்திக்க விரும்புதா, நீங்கள் சந்திக்க வந்து என்னை வந்து பார்க்கணுன்னாரு பாலசுப்ரமணிய சாரம். 30 ஆண்டுகளுக்கு பின்னால் போய் பார்க்க பார்த்த உடனே வந்து முதல்ல பேச ஆரம்பித்த உடனே வந்து அவர் சிந்தனை எங்கேயோ வந்து போச்சு. இந்த கீச்சு குரலை இந்த இது எங்கேயோ கேட்டது மாதிரியான எனக்கு ஒரு பிரமை இருக்குது அப்படின்னாரு. பிரமையெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையிலே வந்து நீங்கள் தான் உனக்கு காரணம், என்னுடைய வாழ்க்கையிலே வந்து நீங்கள் தான் வந்து என்னை உருவாக்குனது அப்படின்னு அந்த சம்பவங்களை பூரா வந்து சொன்னேன். சொன்ன உடனே அப்படியே கண்ணீர் விட்டுட்டார். கடைசியில் உலக புகழ் பெற்ற